கவின் ரியலைஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்க்க வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருவள்ளூர்லேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் நீங்கள் வந்தீங்கன்னா சீத்தஞ்சேரின்னு ஒன்று வரும், ஊத்துக்கோட்டை போகிற ரூட்டில் சீத்தஞ்சேரி. அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஃபார்ம் லேண்டு, வெல் டெவலப்டு ஃபார்ம் லேண்டு. இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே செடிகள்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 3 இயர்ஸ் போச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து வேல்யூ வந்து டபுள் த ரேட் ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸு. இதுக்கு வந்து 2 கேட் வச்சுருக்காங்க, உங்களுக்கு 2 கேட் என்ட்ரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆன் அந்த ஹைவேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 450 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது உங்களுக்கு. 450 அடி ஃப்ரண்டேஜ். இந்த ரோடு வந்து போனீங்கன்னா இப்படியே நேராக போயிட்டு உங்களுக்கு திருப்பதியும் போகும். உங்களுக்கு ஆந்திரா ஜங்ஷன் கிட்டே வரும், ஆந்திரா பார்டரில் வரும் உங்களுக்கு. இது ஒரு டவர் தெரியுது இல்லைங்களா, அது ஒரு பெட்ரோல் பேங்க் டவர் இருக்கு. இது வந்து ஒரு பெட்ரோல் பேங்க்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் இங்கேருந்து ஒரு 800 மீட்டர் இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு ஜங்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குது, நல்ல பெரிய வில்லேஜ் இருக்குது. இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு 2.5 கிலோமீட்டரில் ஒரு பெரிய ஜங்ஷன் பஜார் எல்லாமே இருக்குது. நான் அந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன், போகும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து அந்த ஃபென்சிங் இருக்குது இல்லைங்களா, இதுலேருந்து வரும். உள்ளே வந்து ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு. இந்த ஃபென்சிங்லேருந்து அப்படியே ஒரு 450 அடி வரும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ். இங்கே இன்னொரு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து ஒரு டென்டல் காலேஜ் வந்து கட்டியிருக்காங்க. டென்டல் காலேஜ் வந்து இந்த ஃபார்ம் லேண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பெரிய டென்டல் காலேஜ் ஒன்று கட்டிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இந்த இயர் முடிஞ்சோடனே கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃப்ரண்டேஜ் அப்படின்னு. ஃபுல்லி ஃபென்ஸ்டு, ரெண்டு போர் போட்டிருக்காங்க ஆன் இந்த ஹைவேயில் வரும் உங்களுக்கு. இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே தான் உங்களுக்கு. நல்லா எப்பயுமே போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு இடம். பஸ்ஸு வந்து இங்கேயே ஸ்டாப் ஆகும். அதாவது கோயம்பேடுலேருந்து திருப்பதி போதுங்களா, திருப்பதி இந்த பக்கம் ஆந்திராவுக்கு போகிற பஸ் எல்லாமே இங்கே ஸ்டாப்பிங் இருக்குது உங்களுக்கு. கவர்மெண்ட் வண்டி எல்லாமே ஃபார்ம் லேண்டுக்கு ஆப்போசிட்லே உங்களுக்கு வந்து இருக்குது. இங்கேருந்து நான் காமிக்கிறேன், பட் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த டென்டல் காலேஜ் வந்து இங்கே தான் கட்டிகிட்ருக்காங்க, அதை கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். பெரிய பில்டிங் ஆக்சுவலாக அது. நான் இந்த பக்கம் செடிகள் மறைச்சிட்ருக்க மரங்கள் நான் இப்படியும் காமிக்கிறேன். ஒரு பெரிய டென்டல் காலேஜ் வந்து கட்டிகிட்ருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டென்டல் காலேஜ் அப்ரூவல் வாங்கி கட்டிட்டுருக்காங்க. அந்த ரோட்டில் தான் அந்த டென்டல் காலேஜுக்கு ஆப்போசிட், இங்கேருந்து தான் அதுக்கு ரோடு போகுது உங்களுக்கு. அந்த இடத்துல இருக்குது இந்த ஃபார்ம் ஹவுஸு. ப்ராப்பர்ட்டி உள்ளே நம்ம போய் பார்க்கலாம், நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 350 மாமரம் வச்சுருக்காரு. அதாவது 350, நான் வந்து கால்குலேஷன் வந்து அரௌண்ட் தோராயமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் கவுண்டிங் எதுவும் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250 மாமரம் வச்சுருக்காங்க. தென்னை வந்து ஒரு 250, கொய்யா வந்து ஒரு 40, சப்போட்டா ஒரு 40. ஃபென்சிங்கை சுற்றி உள்ள ரோட்டில் எல்லாமே வந்து உங்களுக்கு தேக்கு மரம் போட்டிருக்காரு. ஃபுல்லி ஃபென்ஸ்டுன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லாத்துக்கும் பைப்லைன் பண்ணியிருக்காரு. பைப்லைன் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட கார் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஆன் அந்த ஸ்டேட் ஹைவேயில் 450 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. இதை வந்து கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், ஒரு 3-4 வருஷம் கழிச்சு இது நல்ல மரங்கள் பெருசானதுக்கப்புறம் ஈல்டும் நல்லா வரும். அப்போ வந்து இந்த லேண்டோட வேல்யூவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். இதுக்கு முன்னாடி அந்த சீத்தஞ்சேரி ஜங்ஷன் வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு 1 கோடி ரூபா போகுது. உங்களுக்கு ஏக்கர் வந்து 1 கோடி ரூபா வருது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாருன்னா 87 லட்சரூபா பேர் ஏக்கர் சொல்கிறாரு. இதில் வந்து அவர் 400 அடி 450 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுல 1.5 ஏக்கராகவும் கொடுக்குறது ரெடி. அதாவது 1/2 ஏக்கர் ஆகலாம் ஸ்ட்ரைட்டாக அப்படி கட் பண்ணி ரோட்லேருந்து அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி 1/2 ஏக்கராக பார்க்கும்போது வேல்யூ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கம்மியாக தான் ஆகும். ஒரு 44 லட்சரூபா அது மாதிரி ஆகுது உங்களுக்கு. ப்ரைஸ் வந்து ரொம்ப நெகோஷியபிள் பண்ண மாட்டாங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள். பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு பெரிய கேட் போட்டிருக்காரு. இந்த கேட்லேருந்து அப்படியே இறங்கி வந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு இது வந்து ஒரு 30 ஃபீட் ரோடு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன வீடு கட்டிருக்காரு. முதல்ல வீடு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம், அப்படியே பார்த்துட்டு ஒரு இதுவாக பார்ப்போம். உள்ளே வந்து இபி லைன் வாங்கியிருக்காரு. வீட்டுக்கு தனியாகவும் சிங்கிள் ஃபேஸும், இந்த ஃபார்முக்கு வந்து 3 ஃபேஸ் இபியும் வாங்கியிருக்காரு உங்களுக்கு. இதுலேருந்து உங்களுக்கு வந்து சிமெண்ட் இதில் அந்த டைல்ஸ் போட்டு பண்ணியிருக்காரு. கீழே வந்து அந்த பலவக்கல்னு சொல்லுவாங்க, அது போட்டு அப்படியே வாசலுக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், சின்னதாக வந்து ஒரு தக்காளி செடி போட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ காய் எவ்வளோ வருது பாருங்கள். ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. வாட்டர் வந்து 2 போர் போட்டிருக்காரு அவர். இதில் வந்தீங்க அப்படின்னா வீடு முதல்ல பார்த்துருவோம். உள்ளே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்காரு. உள்ளே கீ இல்லை, மறந்துட்டு அங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அதனால் வந்து
வெளியில் அப்படியே காமிக்கிறோம் உங்களுக்கு. முன்னாடி சிமெண்ட் ஷீட் போட்டோம், பின்பக்கம் அந்த தளம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் எப்போனாலும் வந்து போகலாம், வந்து போய் தங்குறதுக்கு ஓகே. வாட்ச்மேனுக்கு தனியாக தங்குறதுக்கு அவங்களுக்கு தனி ஷெட் கொடுத்துருக்காங்க, வீடு சின்னதாக ஒரு வீடு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வீடு அவங்க இருக்காங்க, இவங்களே நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், நல்லா பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இது உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க, இதில் ஒரு பெரிய ஹாலு. இது உள்ளே இந்த பெரிய டோர் ஒன்று போட்டு இதுக்கு உள்ளே தான் வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் பண்ணியிருக்காங்க. நான் நீங்கள் விசிட் வரும்போது நான் வேணால் கீ வாங்கி நான் உங்களுக்கு காமிக்க சொல்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உள்ளே வாஷ் பேஷன் போட்டிருக்காங்க உங்களுக்கு. இது கிச்சன் வச்சுருக்காங்க வெளியில், தண்ணி பாருங்கள், தண்ணி நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. எதுவும் அந்த கலர் தண்ணி அது மாதிரி ஒயிட் தண்ணி தான், பட் குடிக்கிறது நீங்கள் ஆர்வம் போட்டு குடிச்சிக்கலாம். நீங்கள் தண்ணி வந்து நல்லாவே இருக்குது உங்களுக்கு. இந்த பக்கம் வந்து ஒரு மாட்டு கொட்டைக்கு அவர் சின்ன மாடு வச்சுருக்காரு, பசு மாடு, அதுக்காக கொட்டை போட்டிருக்காரு. அது வேணால் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வரும்போது போகும்போது நீங்கள் வந்து பால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாட்டு பண்ணையாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் நிறையா ஃபுல்லி ஃபென்ஸ்டு, ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் நடுவில் வாழை மரம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஏர் நல்லா ஓட்டிட்டு, நல்லா மழை பெஞ்சு வந்து ஏர் ஓட்டிட்டு நடுவில் நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பயிரும் போடலாம். அதாவது வந்து உளுந்து, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், இது மாதிரி நீங்கள் போட்டு பண்ணலாம். இது வந்து ஒரு செம்மண் மண், மண் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, செம்மண் இருக்குது உங்களுக்கு, எது போட்டாலும் விளையக்கூடியது தான். நிறைய அந்த கேப் போட்டு கேப் போட்டு செடி பண்ணியிருக்காரு. பைப் லைன் பாருங்கள், எல்லாத்துக்குமே பைப் லைன் பண்ணியிருக்காரு அவர். ப்ராப்பராக பைப்லைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கமும் நீங்கள் போகணுன்னா போகலாம் உள்ளே. இந்த வால்வு திறந்து விட்டால் போதும் உங்களுக்கு, வால்வு திறந்து விட்டிங்கன்னா தண்ணி வரும் உங்களுக்கு. மோட்டர் போட்டுட்டு வால்வு திறந்து விட்டிங்கன்னா தண்ணி வரும் பாருங்கள். சைடில் ஃபுல்லாகவே தேக்கு போட்டிருக்காங்க. கொஞ்சம் இந்த ஹெவி மழை இப்போ வந்ததால் கொஞ்சம் சில கண்ணுலாம் வந்து செட்டு போயிருக்கு, அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வேறு செடி போட்டுக்கலாம். தண்ணி அப்படியே நிற்கும் அதில், ஏன்னா அது ரோடு வந்து மேடு, இது கொஞ்சம் பள்ளம் இல்லையா, ஹெவி மழை பெய்ஞ்சால் தண்ணி லைட்டாக நிற்கும். ரொம்ப தண்ணி நின்றுச்சுன்னா அந்த செடி வளர வளர சரியாயிடும். சின்ன செடிங்கன்றதில் ஒரு சில செடிங்களை வந்து செத்துடும். அந்த தண்ணி நிற்காமல் பார்த்துணும், அந்த பள்ளத்தில் வெட்டி விட்டு வெளியில் தண்ணி வர மாதிரி பண்ணிங்கன்னா செடி வந்து நல்லா லைஃப் வரும் உங்களுக்கு. பார்த்தா இது வந்து 30 ஃபீட் ரோடு உங்களுக்கு, 30 ஃபீட்டுக்கு ரோடு விட்ருக்காரு. ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் போட்டிருக்காரு, ரெண்டு பக்கமும் தேக்கு மரம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பக்கம் ஒரே இதில் வந்து மாம் போட்டிருக்காரு, மாமரம் போட்டிருக்காரு. உள்ள நடுவு நடுவில் தென்னை போட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு 3 இயர்ஸ்லாம் இது வந்து பயங்கர டெவலப் ஆகிடும் உங்களுக்கு. மரங்கள்லாம் பெருசாச்சு அப்படின்னா வெல் டெவலப் ஆகிடும். நான் ஒரு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இது காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மா செடி, லைட்டாக வந்து பூ வச்சிட்ருக்கு. இது வந்து கொய்யா பூ வைக்கிது பாருங்கள், இப்போ தான் நல்லா பூ வச்சு காய் காய்க்க ஆரம்பிக்குது உங்களுக்கு பாருங்கள். இதெல்லாம் காய் வர ஆரம்பிக்குது. இது வந்து சப்போட்டா நல்லா பச்சை பசையில் இருக்குது பாருங்கள், செடி நல்லா க்ரீனரியாக இருக்குது உங்களுக்கு, பிரச்சனை இல்லை. மண்ணை பொறுத்த வரைக்கும் செம்மண் உங்களுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் கொய்யா பூ வச்சுருக்கு, இப்போ தான் நிறைய மொட்டு இருக்குது பாருங்கள், பூ நிறையா வச்சுருக்கு. இப்போது இதில் பார்த்தா ஃபுல்லாகவே தெரியும் உங்களுக்கு, நிறையா இருக்குது, கொச்ச கொச்சன்னு வருது. இதில் சப்போட்டா காய் வச்சுருக்கு உங்களுக்கு, சப்போட்டா வந்து காய் இருக்குது பாருங்கள், சப்போட்டா வந்து காய் இருக்குது. இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா வந்து லைட்டாக வந்துருக்கு, அதையும் பார்த்துடலாம். எல்லாமே நாட்டுக்காய் தான் இது உங்களுக்கு பாருங்கள், பெரிய காய் வந்து இதில் வந்துருக்கு, இப்போ தான் வருது வருது உங்களுக்கு பாருங்கள். நாளைக்கு இது ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாகவே வருது உங்களுக்கு. இந்த பக்கம் மா பார்த்தீங்கன்னா அப்படியே பூ விடுது உங்களுக்கு, சின்ன செடி தான் பாருங்கள், பூ வர ஆரம்பிச்சிருக்கு இதில். இன்னும் பைப் லைன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு, இந்த பக்கம் ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ரோடு இப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த கார் நிற்கலாம், அது வரைக்கும் போவோம் அப்படியே. இந்த லாஸ்ட் வரைக்கும் ரோடு ஃபுல்லாக ரோடு எல்லாமே பெரிய பெரிய ரோடாக ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே தென்னை நீட்டாக இருக்குது பாருங்கள், இல்லை மாச்செடி பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா பச்சை பசையில் இருக்குது. இது வந்து அந்த மாடு வளர்க்குறாரு, அந்த மாட்டுக்காக வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வந்து பில்லு மாதிரி போட்டிருக்காங்க. மாட்டுக்காக இது ஒரு ஸ்பென்ஸ் பண்ணி இதுக்கு தனியாக அதுக்கு மட்டும் போடுறாங்க. இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக அவுட்டர் வந்து இந்த ஃபென்சிங் கிட்ட வந்துட்டு ஃபுல்லாக பாதி வரைக்கும், அந்த பாதி வரைக்கும் உங்களுக்கு தென்னை போட்டிருக்காரு. ஃபுல்லாகவே நீட்டு வரைக்கும் கொஞ்சம் தென்னையும் கூடவே வந்து இந்த தேக்கம் போட்டிருக்காரு. தென்னை தேக்கு ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு, லாஸ்ட் வரைக்கும் ஃபென்சிங்கை சுற்றி தென்னையும் தேக்கம் இருக்குது உங்களுக்கு. இந்த செடியும் பாருங்கள்,
எல்லாமே வந்து நல்லா இருக்கு உங்களுக்கு. இந்த பக்கம் வந்து ஒரு மீனுக்காக வந்துட்டு ஒரு கோலம் மாதிரி வெட்டி மீன் வளர்க்குறதுக்கு பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கலாம், அது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் பண்ணிக்கலாம். பாண்ட் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்காரு உங்களுக்கு, ஃபுல்லாக சுற்றி நீங்கள் நடந்து வரலாம். இந்த பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நீங்கள் நடந்து வரலாம், அப்படி தான் இருக்குது, சுற்றி நடந்து வரலாம். இது அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு போர் போட்டுட்டு நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணலாம். இது அப்படியே பாருங்கள், சுற்றி ஃபென்சிங்கு, சுற்றி ஃபென்சிங் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூழாங்கல் வச்சு நடைபாதை மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் சுற்றி வந்து கிளியராக நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு இது வாக்கிங் வர்றது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இதுலேருந்து மீனை ஏதோ தூக்கி போயிருக்கு, மீன் பெரிய மீனாக வளர்ந்துருக்கு, ஆனால் ஏதோ தூக்கி போய் கீழே போட்டிருக்கு. நிறைய மீனுங்க உள்ளே இருக்குது, மீனும் நல்லா வளர்க்குறாங்க உங்களுக்கு. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா, 50-50 சென்டாக கொடுக்குறதும் ஒரு ரெடி உங்களுக்கு. ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து 100-100 ஃபீட்டாக பிரித்து 2 ஏக்கர் 30 சென்ட் இருக்குங்களா, 50-50-50. கடைசியாக ஒரு ஏதாவது அதிகமாக வாங்கினா கூட நீ வாங்கிக்கலாம், 1 ஏக்கர் 1 ஏக்கரோட கொடுக்குறது ரெடியாக இருக்கார் அவர். நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸு, லேண்டர் நல்லாயிருக்கு. இது டெவலப் ஆச்சுன்னா அதோடய காஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ரெடில்ஸு குளத்தூர் இங்கேருந்து வரவங்களுக்கு ரொம்ப கிட்ட உங்களுக்கு. ரெடில்ஸ் வந்து இது ஒரு 36 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு, ரெடில்ஸ் வந்து ரொம்ப கிட்ட உங்களுக்கு. இதுலேயும் பாருங்கள், எல்லாத்துலேயுமே பூ வந்து வைக்கிது உங்களுக்கு, செடி நல்லா க்ரீனரியாக இருக்கு பாருங்கள். இங்கே ரெடில்ஸ்லேருந்து 39 கிலோமீட்டரு, திருவள்ளூர்லேருந்து 23 கிலோமீட்டரு, கோயம்பேடுலேருந்து 57 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு, அண்ணா நகர்லேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. ஒரு 1 ஹவர் ட்ராவலில் நீங்கள் இங்கே வந்துடலாம். இது கொய்யா, கொய்யா தான் இப்போதைக்கு வந்து காய் வச்சுருக்கு, நான் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு, எல்லாமே பூ வைக்கிது இப்போது. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, தேவைப்படுறேன் எனக்கு வந்து கூப்பிடுங்க. இந்த பக்கம் பாருங்கள், இன்னொரு கேட் இந்த பக்கம் வச்சுருக்காரு, 2 கேட்டு வாங்குறவங்களுக்கு 2 கேட் இருக்குது உங்களுக்கு. அதாவது எனக்கு வந்து 2 ஏக்கர் 30 சென்ட் இருக்குது, 1 ஏக்கர் நான் எடுத்துகிறேன்னா பாதியாக பிரிச்சுட்டு இந்த கேட்டு ஒருத்தர் அந்த கேட்டு ஒருத்தர் எடுத்துக்கலாம். அந்த பக்கம் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிறதுல அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நான் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நான் ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல்லி டெவலப்டு உங்களுக்கு, எதுவும் ஹை டென்ஷன் லைன் எதுவும் கிடையாது, ஹை டென்ஷன் லைன் எதுவும் இல்லை, ஆன் ரோட் மேலே இருக்குன்றது ஒரு இது. நிறையா ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்த்துருக்கோம், இப்போ கூட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம திருவள்ளூரில் போட்டது கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க, உள்ளே சுற்றிட்டு போகுது ரோடுன்னு. இது அப்படியே கார்லேயே வரலாம் உங்களுக்கு. அது இல்லாமல் ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் அப்படியே பஸ் ஸ்டாப்பிங் உங்களுக்கு, அதை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு 2-1 சேர்த்து என்னால் வாங்க முடியல அப்படின்னா 1 ஏக்கர் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம், 1 ஏக்கர் 1 ஏக்கர் அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ் சுற்றி காமிச்சிட்டேன் உங்களுக்கு, மேக்ஸிமம் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டேன். நடுவில் ஒரு பெரிய மரம் வச்சுருக்கேன், ஐ திங்க் அது நாவல் மரம் நினைக்கிறேன், பெரிய மரம் ஒன்று இருக்குது உங்களுக்கு. மாத்தண்ணெய் தான் நிறைய இருக்குது உங்களுக்கு, மாந்தோப்பாகவே கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் ஈல்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லது. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் குத்தகைக்கே விடலாம். ஏன்னா நான் மரங்கள் நிறையா ஆச்சுன்னா அது நான் சொல்கிறது கம்மியான ரேட்டு, சிலது வந்து 10 லட்சம் கூட போவோம், 5 லட்சம் 8 லட்சம் அந்த மாதிரி கூட போவோம். ஏன்னா தென்னை இருக்கிறதால தென்னை வந்து இங்கே இளநீ வந்து ரொம்ப டிமாண்டு சென்னையில், கிட்டத்தட்ட ஒரு 250 தென்னை மரம் இருக்குது. நல்ல ஈல்டு வர ஸ்டார்ட் ஆச்சுன்னா நல்ல இன்கம் வரும் இதில். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, ஆன் ரோடும் கூட, ஆன் ரோடுன்னும்போது இயர் இயர் ஒரு வருஷமும் கூட கூட இந்த ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் இது வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். தேவைப்படுறோம் எனக்கு வந்து கூப்பிடுங்க, கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் உங்களுக்கு, 87 லேக்கு பர் ஏக்கர், ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் என்ன கூப்பிடுங்க. இது வந்து பாருங்கள், இந்த மரத்துக்கு அடியில் கூட வந்து ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறார், கீழே கல்லெலாம் வச்சு அப்படியே வந்து உட்காந்துக்கலாம். நீங்கள் இது உள்ளே வந்து உட்காந்துன்னா அப்படி சுற்றி பார்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் இதில் எதுனா ஒரு மரத்தை வச்சு ஊஞ்சல் கூட கட்டிக்கலாம். நீங்கள் இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஊஞ்சல் கட்டிக்கலாம். நிறையா வந்து நாய்ங்களும் வளர்க்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா. நீங்கள் உங்களுக்கு தேவையான இது பிடிச்ச நாய்களை எடுத்துகிட்டு வந்து வளர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை எதுனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சூட்டபிள். பாருங்கள், லாரி எல்லாமே போயிட்டுருக்கு. ஆன் ரோடு எப்பயும் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு இடம், பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பயுமே வண்டிங்க போயிட்டே இருக்கும். பயம் எனக்கு தனியாக இருக்குன்ற மாதிரி பயம் அது மாதிரி எதுவுமே கிடையாது, எப்பயுமே இங்கே வந்து வண்டிங்க போகிற இடம் ஒரு அது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. ஹை டென்ஷன் லைன் எதுவும் கிடையாதுன்ட்டு இன்னொரு பெனிஃபிட்டு. பாருங்கள், வண்டி எப்பயுமே போயிட்டுருக்கு இதில்.
டூ வீலர் காரு பைக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் லாரி ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபார்ம் லேண்டு தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க கவின் ரியல் எஸ்டேட் சென்னை தேங்க்யூ இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் ஒரு ஜங்ஷன் சொன்னீங்களா இந்த ஜங்ஷன் தான் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட்டு இல்லை ஒரு 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 ஏக்கர் அது மாதிரி கூட நீங்கள் வந்து பிரித்து பிரித்து வாங்கிக்கலாம் இதான் ஜங்ஷன் உங்களுக்கு இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஜங்ஷன் பஜார் மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும் உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம் இங்கே கைடல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் 7000 ரூபா தான் கைடல் வேல்யூ பர் சென்ட் 7000 ரூபா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கடைகள் இந்த ஆட்டோவை கூட வசதி இருக்குது உங்களுக்கு நிறைய ஆட்டோ இருக்கும் ஹோட்டலு பேக்கரி இது மாதிரி எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜங்ஷன் இது எல்லா ஐட்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இது திருவள்ளூர் போகிறோட்டு கைலன் வேலி கம்மின்றதில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் செலவும் கம்மியாக இருக்கும் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் இல்லை முழுசாக கூட தேவைப்படுறோம் எனக்கு கூப்பிடுங்க கவின் ரிலேஸ் சென்னை தேங்க்யூ